அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 சுற்றுப்பட்டிகளுக்கான ஏலமானது எதிர்வரும் 12 மற்றும் 13 தேதிகளில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்த ஏலத்திலே ஆர்சி அணியானவர்கள் மொத்தமாக 15 இந்திய வீரர்களை அவர்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த வாங்கிக் கொள்கின்ற 15 இந்திய வீரர்களும் ஜார் ஜாராக அமைவார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் இந்த ஆர்சி அணியினை எடுத்து நோக்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக விராட் கோலி, கிளென் மெக்ஸ், முகமது சிராஜ் ஆகிய 3 வீரர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள். இந்த 3 வீரர்களையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக 33 கோடி ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையினை செலவு செய்திருக்கின்றார்கள். எனவே நடைபெறுகின்ற ஏலத்திலே அவர்கள் கையாண்டு கொள்வதற்காக 57 கோடி ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையொன்று காணப்படுகிறது. இந்த 57 கோடி ரூபாய் என்கின்ற தொகையினை பயன்படுத்தி அவர்கள் மொத்தமாக 15 இந்திய வீரர்களையும் 7 வெளிநாட்டு வீரர்களையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் அவர்கள் அந்த 15 இந்திய வீரர்களாக ஜார்ஜாரை வாங்கிக் கொள்வார்கள் என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பம் இந்த ஆர்சி அணியினுடைய ஐபிஎல் 2022 சுற்றுப்பட்டிகளுக்கான 17 இந்திய வீரர்களும் யார் யாராக அமைவார்கள் என நாம் முதலில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 6 இந்திய துடுப்பாட்ட வீரர்களையும், 4 இந்திய சகலதுறை வீரர்களையும், 7 இந்திய பந்துவீச்சாளர்களையும் கொண்டமைந்ததாக அந்த 17 இந்திய வீரர்கள் ஆர்சி அணியிலே காணப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த ஆர்சி அணியினருடைய 6 இந்திய துடுப்பாட்ட வீரர்களும் யார் யாராக அமைவார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக தக்கவைத்துக் கொண்டுள்ள வீரர்களிலே விராட் கோலி அவர்கள் இருப்பதன் காரணமாக இன்னும் மேலதிகமாக 5 வீரர்களை இந்த 12 13 தேதிகளிலே நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக மிக முக்கியமான 5 இந்திய துடுப்பாட்ட வீரர்களை வாங்கிக் கொள்வார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு தெரிவாக இசான் கிஷன், ஸ்ரேயா சையர், ஸ்ரீகத் தவான், நிதிஷ் ராணா ஆகிய 4 வீரர்களிலிருந்து 1 வீரரை பெற்றுக்கொள்வது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு இலக்காக காணப்படும். இந்த இடத்திலே அவர்கள் அதிகளவான பணத்தினை கூட செலவு செய்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 2வது துடுப்பாட்ட வீரர்களுடைய தெரிவாக மணிஷ் பாண்டி, டினேஷ் கார்த்திக், சுரேஷ் ரெய்னா போன்ற வீரர்களிலிருந்து 1 வீரரையும், அதற்கு அடுத்தபடியாக ஷாருக் கான், சப்ராஸ் கான், அம்பாத் ராயுடு போன்ற வீரர்களிலிருந்து 1 வீரரையும், அதற்கு அடுத்தபடியாக நாராயண் ஜெகதீசன், முகமது அசாருடீன் மற்றும் கே பாரத் போன்ற வீரர்களிலிருந்து 1 வீரரையும், அதற்கு அடுத்தபடியாக உள்ளூர் போட்டிகளிலே கலக்கிய 1 இந்திய வீரர் என்கின்ற முறைமையில் அவர்கள் 5 இந்திய வீரர்களை இந்த நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள். ஏற்கனவே தக்க வைத்துக் கொண்டுள்ள வீரர் விராட் கோலி அவர்களுடன் நினைத்தவாறு மொத்தமாக 6 இந்திய துடுப்பாட்ட வீரர்களை அவர்கள் அந்த ஐபிஎல் 2022 சுற்றுப்பட்டிகளுக்கான குழாமிலே வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 4 இந்திய சகலதுறை வீரர்களை இந்த ஆர்சி அணியானவர்கள் ஐபிஎல் 2022 சுற்றுப்பட்டிகளுக்கான குழாமிலே வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். இதன் அடிப்படையில் நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக அவர்களுடைய 1வது தெரிவாக குருணல் பாண்டியா, போஷிண்டன் சுந்தர், கிருஷ்ணப்பா கௌதம் ஆகிய மிக முக்கியமான இந்திய சுழற்பந்து வீச்சு செய்யக்கூடிய சகலதுறை வீரர்களிருந்து 1 வீரரையும், அதற்கு அடுத்தபடியாக விஜய் சங்கர், லலித் ஜாதவ், சிவம் டூபே போன்ற ஓரளவு வேகப்பந்து வீச்சு செய்யக்கூடிய சகலதுறை வீரர்களிருந்து 1 வீரரையும், அதற்கு அடுத்தபடியாக மகிபான் லேம்ப்ரோர், பிரியம் காக், ரியான் பராக் போன்ற துடுப்பாட்டம் செய்யக்கூடிய 1 சகலதுறை வீரர்களிருந்து 1 வீரரையும், ஆகாஷ் தீப், ஜெயன் ஜாதவ் போன்ற பந்து வீச்சு செய்யக்கூடிய 1 சகலதுறை வீரர்களிருந்து 1 வீரரையும் இந்த ஆர்சி அணியினர் நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக பெற்றுக் கொள்வார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக மொத்தமாக 7 இந்திய பந்துவீச்சாளர்களை வாங்கிக் கொள்வார்கள். அந்த 7 இந்திய பந்து வீச்சாளர்களிலே 4 பந்து வீச்சாளர்கள் இந்திய பேக பந்து வீச்சாளர்களாகவும், 3 பந்து வீச்சாளர்கள் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களாகவும் அமைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் 4 இந்திய பகுப்பந்து வீச்சாளர்கள் முறையே அவர்கள் ஏற்கனவே முகமது சிராஜ் அவர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளதன் காரணமாக நடைபெறுகின்ற ஏலத்தின் மூலமாக 3 இந்திய பகுப்பந்து வீச்சாளர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அதற்கமைய புவனேஷ்குமார், முகமது ஷமி, தீபக் சகார், ஷாகுல் தாகூர், டி நடராஜன் போன்ற மிக முக்கியமான இந்திய பகுப்பந்து வீச்சாளர்கள் இந்த 1 வீரரையும், அவிஸ்கான், சேட்டன் சக்ரியா, ஜெய்தேவ் உனட்கட், கார்த்திக் தியாகி போன்ற வீரர்களிருந்து 1 வீரரையும், அதற்கு அடுத்தபடியாக உள்ளூர் போட்டிகளிலே கலக்கிய 1 இந்திய இளம் பகுப்பந்து வீச்சாளரையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அதேபோன்று 3 இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களை நடைபெறுகின்ற ஏலம் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுடைய 1வது தெரிவாக ஜுஷ்பந்திர சகல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ராகுல் சகார், குல்தீப் யாதவ் போன்ற மிக முக்கியமான இந்திய அணிக்காக களமிறங்கிய வீரர்களிருந்து 1 வீரரையும், அதற்கு அடுத்தபடியாக சபாஷ் அகமட், சாய் கிஷோர், கரண் சர்மா போன்ற வீரர்களிருந்து 1 வீரரையும், இறுதியாக பியூஷ் சவுலா, மணிமாறன் சித்தார்த் போன்ற வீரர்களிருந்து 1 வீரரையும் இந்த ஆர்சி அணியினர் நடைபெறுகின்ற ஏலம் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.